வணக்கம். தமிழகவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறவிருக்கும் செய்திகளில் தாயகம் செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு கடந்த 27ஆம் தேதி வர்த்தமானி வெளியிட்டிருந்தது. ஆனாலும் இது போதுமானது அல்ல என்று, இது சர்வதேசத்தின் அழுத்தங்களை தணிப்பதற்கான அரசியல் முயற்சி மட்டுமே என்றும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் குறித்த செயல்பாடுகளால் GSP+ வரிச்சலுகை அற்றுப்போகும் சூழ்நிலை ஏற்படும். இதற்கு மத்தியில் அரசாங்கம் சர்வதேச அழுத்தத்தின் தாக்கத்தை உணர ஆரம்பித்துள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு சர்வதேச சமூகம் பயங்கரவாத தடை சட்டத்தின் முழுமையான திருத்தத்திற்கு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் கோரியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையின் அறிக்கை இம்முறை கடுமையானதாக இருக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிபட பிரதிநிதியை நேற்று முன்தினம் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தரித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளின் தற்போதைய செயல்பாடுகள் தொடர்பிலும் அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். காபோதா உயர்தர பரீட்சையின் போது ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இம்மாத 7ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சின் பாடசாலை விவகார மேலதிக செயலாளர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த கால பகுதியில் ஆரம்ப பிரிவுகளுக்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி பரீட்சைகள் நடைபெறும் காலத்தில் ஆரம்ப தரம் மற்றும் ஆரம்ப பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது எனவும், பரீட்சை சூழலை பேணுவதற்கு இடையூறான பாடசாலையாக இருந்தால் சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபர் வலிய கல்வி பணிப்பாளர்கள் ஊடாக மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வாறான பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவுகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கும் குறித்த பாடசாலைகளுக்குரிய பணியிடங்களை பரிந்துரைப்பதற்கும் கற்றல் முறைகளை மேற்கொள்வதற்கும் உள்ளூராட்சி கல்வி பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்துமாறு அனைத்து பாடசாலைகளின் அதிபர்கள் வலிய கல்வி மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு பணிப்புரை விடுத்துள்ளது. காலி மாத்தறை, இரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் மாலை வழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய சப்ரகமுக வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் காலை வழியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்தி. இனி தொடர்பான பன்னாட்டு செய்தி. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய தூதுவர்களுக்கு இடையிலான கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. உக்ரைன் எல்லையில் ரஷ்யா பாதுகாப்பு துருப்பினரை அதிகரித்துள்ளமை தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்த போதும் இவ்வாறான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பாவில் பல தசாப்தங்களில் இல்லாத அளவு படையினர் உக்ரைன் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தூதுவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த ரஷ்ய தூதுவர் தமது நாட்டு விடயத்தில் அமெரிக்காவின் செயல்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டார். இதனையடுத்து அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா பிரதிநிதிகள் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்தால் கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என உறுதியளித்துள்ளன. கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து 3 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெற திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் 3ஆம் தேதி பீஜிங் குளிர்கால ஒலிம்பிக் துவக்க விழாவிற்கு செல்ல உள்ள பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சீனா அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக பாகிஸ்தானின் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏற்கனவே சீனா 11 பில்லியன் அமெரிக்க டாலரை வணிக கடன், அந்நிய செலவணி கையிருப்பு ஆதரவு உள்ளிட்டவற்றுக்காக பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ளது. இது தவிர சென்ற மாதம் சவுதி அரேபியாவிடமிருந்து 3 பில்லியன் டாலர் கடனை வாங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறையிலுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை சிறையிலுள்ள 21 மீனவர்கள் மற்றும் இலங்கை அரசின் பிடியில் உள்ள 2 படகுகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையே உள்ள நீண்டகால பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்க்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்து 16,096 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. சென்னையில் மேலும் 2,348 பேருக்கும், கோவையில் மேலும் 1,897 பேருக்கும், செங்கல்பட்டில் 1,308 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்றவர்களில் மேலும் 25,592 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இணை நோய்களுடன் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த 35 பேர் உயிரிழந்த நிலையில் 188,599 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவர் நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.